வணக்கம், வெல்கம் டு ரோஜாஸ் குக் ஹவுஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். அவுச்ச முட்டை, சீரகப்பொடி, சோம்பு பொடி, சோம்பு, மிளகு, கட் பண்ண வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணது, உப்பு, எண்ணெய், மிளகாத்தூள், ஒரு சில்லு தேங்காய், உரிச்ச வெள்ளைப்பூடு பல்லு ரெண்டு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை வைக்கிறோம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சோனையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியை போட்டு வதக்குறேன். இஞ்சி வதக்கினோனையும் வெள்ளைப்பூடு பல்லு 2 உரிச்சு வச்சுருக்கதை அதில் போட்டு அதையும் வதக்கிட்டு 1 கப்பு சின்ன வெங்காயம் கட் பண்ணதை போடுறேன். போட்டு நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்குறேன். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நான் 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி போடுறேன். மிளகாய் பொடி போட்டு சீரகப்பொடி 1/2 ஸ்பூனு, சீரகப்பொடியை போட்டு சோம்பு பொடி 1/2 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா அதையும் வதக்கிடணும். வதக்கிட்டு 1 ஸ்பூன் உப்பு, உப்பையும் போட்டு வதக்கிட்டு, இப்போ போட்ட மசாலா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதை எடுத்து ஆற வச்சிடுறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் 1 சில் தேங்காய் சில்லை கட் பண்ணி போட்டு, 2 ஸ்பூன் மிளகு போட்டு இதை தண்ணி ஊற்றி நான் அரைக்க போகிறேன். தேங்காய் மிளகு அரைச்சி எடுத்துட்டேன், அதை 1 பவுடரில் மாற்றுறேன். நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு 1 கடாயை வைக்கிறேன். கடாயை நல்லா காஞ்சோனையும் 4 ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சோனையும் 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். இப்போ சோம்பு நல்லா வெடிச்சிருச்சு. 1 கொத்து கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலையை போட்டோடனையும் இந்த வெங்காயம் தக்காளி மசாலா அரைச்சி வச்சுருந்ததை அதில் போடுறேன். அது லைட்டாக வதக்கினாலே போதும், ஏற்கனவே வதக்கி அரைச்சிருக்கோம். அது போட்டோடனையும் 1/2 ஸ்பூனு மஞ்சப்பொடி போடுறேன். இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கிருச்சு. 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வைக்கிறேன். இப்போ மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் மிளகையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நல்லா இந்த மசாலாவும் தேங்காயும் நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம முட்டையை சேர்க்கலாம். இப்போ மசாலா நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா கிரேவி ஆயிருச்சு. இந்த நான் அவுச்சு வச்சுருக்க முட்டையை 3 இடத்துல ஃபுல்லும் கீறிடக்கூடாது, அங்கங்கே
கீரி போட்டியல்னா அந்த மசாலா நல்லா உள்ளே வரையும் போகும். அதனால தான் கீரி வச்சுருக்கேன். இதை இப்போ இந்த மசாலாவோட நான் சேர்க்க போகிறேன். சேர்த்து திருப்பி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு சிம்மில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நான் வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட சுவையான முட்டை கிரேவி ரெடி.